ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் இப்படி பக்கத்து வீட்டில் இருக்குன்னு இல்லையா, மரத்தில் ஆட்டி விட்டு சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதுவும் உப்பு மிளகாய் பொடியில் வச்சு சாப்பிட்ருப்போங்க. அப்புறம் ஸ்கூல் படிக்கிறப்போ பிரேக் டைமில் கேட் ஓரமாக வச்சு விற்கிற பாட்டிக்கிட்ட வாங்கி சாப்பிட்ருப்போம். அதுவும் அந்த பிரேக் டைமில் டைமே கொஞ்சம் தான் இருக்கும், அதுக்குள்ளே இவ்வளோ க்ரௌடாக இருக்கும். பாட்டி எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்க கத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஸ்கூலில் காலேஜில் யாராவது ஒரு பொண்ணு கொண்டு வருவா, ஆனால் அது கிளாஸே ஃபுல்லாக ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் 90s கிட்ஸ் நிறைய என்ஜாய் பண்ணியிருப்போம். பட் இப்போது இருக்க 2K கிட்ஸ்லாம் வரப்போவே மொபைலோடு வராங்க, டிக்டாக் ரீல்ஸு அந்த மாதிரி அவங்களோட லைஃப் அதோடையே போயிடுது. ஸ்கூல் லைஃப்னால் அது என்ஜாய்மெண்ட் கிடையாது. இப்படி ரோட்டோரமாக இப்போ பார்ட்டிங்களை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்குங்க. அது அவங்களுக்கு மட்டும் நல்லது கிடையாது, சாப்பிட்ற நமக்கும் நல்லது தான். ஏன்னா அவங்க வந்து ஒரு 1 வீக்கோ 10 டேஸோ வச்சு ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுட்டு நம்ம கொடுக்க போகிறது கிடையாது. ஒரு 2 or 3 டேஸ் வச்சுருப்பாங்க, அதுக்கு மேலே அழுகிடுச்சுன்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டு இருப்பாங்க. புதுசாக தான் வாங்கிட்டு வருவாங்க. 90s கிட்ஸோட ஸ்கூல் காலேஜ் மெமரிஸை ரீகால் பண்ணுற மாதிரி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நினைக்கிறேன்.